ஆளுநர் திருப்பி அனுப்பிய 10 மசோதாக்கள் எவ்வித மாற்றமும் இன்றி சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றம். இன்றே ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று சபாநாயகர் அறிவிப்பு. விடப்படுகிறது, ஏற்போர் ஆமென்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே இல்லை என்று, மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன், மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது. தமிழ்நாடு வளர்வதை ஆளுநரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஆளுநர் பதவியிலிருந்து அரசியல் செய்ய விரும்புகிறார்கள் என்று விமர்சனம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சட்டம் இயற்றுவதை தடுக்கும் முயற்சி நடைபெறுவதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. மக்களாட்சி தத்துவத்திற்கு ஆளுநர் அடங்கியிருக்க வேண்டும் என்று பேச்சு. முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஆதரவு. ஆளுநர் கடமை தவறிவிட்டதாக ஆவேசம். பல்கலைக்கழக வேந்தர் பதவி குறித்து சட்டப்பேரவையில் காரசார விவாதம். வழக்கு நிலுவையில் உள்ளபோது தீர்மானம் ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. முதல்வர் அமைச்சர்கள் பதில். தனி தீர்மானத்தை ஏற்க மறுத்து சட்டப்பேரவையிலிருந்து பாஜக வெளிநடப்பு. ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக பெயர் மாற்றப்பட்டதாக குற்றம் சாட்டி அதிமுகவும் வெளிநடப்பு செய்தது. தமிழ்நாட்டில் நாளை 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். அண்ணா பல்கலைக்கழகத்தின் தேர்வு கட்டண உயர்வு நிறுத்தி வைப்பு. கூடுதலாக வசூலிக்கப்பட்ட தேர்வு கட்டணம் திரும்ப வழங்கப்படும் என்று துணைவேந்தர் அறிவிப்பு. சூரசம்ஹார நிகழ்வை காண திருச்செந்தூரில் அலைக்கடல் என திரளும் பக்தர்கள். கருவினை அணுகாமல் இருக்க கண்டு கிழவனார் நம்மதத்தை காண வந்து ஆறுதலாய். அடிப்படை வசதிகள் சிறப்பாக செய்து தரப்பட்டிருப்பதாக மகிழ்ச்சி. மயிலம் கோயிலில் கந்தசஷ்டி விழா கோலாகலம். சூரனை வதம் செய்தார் முருகப்பெருமான். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா கோலாகலம். சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளி சந்திரகிரேசரர் காட்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.